வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புயலுக்கு பின் அமைதி. ஸோ நீ தடிச்ச காத்து மலையில இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கு. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறோம்னா, நேற்று வந்து கொஞ்ச நேரத்தில் எங்கள் கார் வந்து ஓரளவு தண்ணியில் முக்கிற அளவு வந்துச்சு. இப்போ சேஃபான ஒரு இடத்துல எடுத்து போய் கார் போட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே வாங்கி வைக்கல, திங்ஸே. ஏன்னா இதை எக்ஸ்பெக்டே பண்ணலையாமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்லை, வீட்டில் எல்லாம் காலி பண்ணுறோம். நேற்று கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் கூட ஹவுஸ் ஓனர்கிட்ட கடன் வாங்கி தான் நேற்று சட்னி வச்சோம், சம்பல் அடிச்சு, சாரி சம்பல் வச்சோம். எங்கள் வீட்டு கலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இந்த ரேஞ்சுக்கு தண்ணி தான் இருக்குது. கால் முக்கிற அளவு இருக்குது. ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நேற்று வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய இதை எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எங்களோட ஏரியா வந்து எவ்வளோ தண்ணி எப்படி இருக்குது, ரெஸ்கியூ பீப்புளு போட்டு இதெல்லாம் வந்தது, எல்லா கிளிப்பிங்ஸும் இருக்குது. நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ யூஸ்வலாகவே இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப வாட்டர் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே போட்டில் வந்து தான் வந்து எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணாங்க. அதாவது நாங்கள் இருக்க ஊரில் ஒரு பகுதி இது. யூஸ்வலாகவே இந்த ரோடு தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர மெயின் ரோடு. இது மெயின் ரோட்லேயே வந்து இவ்வளோ தண்ணி ஃபுல்லாகவே ஓடிட்டு வந்து ரோட்டில் எங்கேயுமே நேற்று போக முடியல. அவ்வளோ மழை, அவ்வளோ காற்று. இந்த ரோட்டில் தான் டெய்லியுமே நாங்கள் வீட்டுக்கு வந்து போகிற ரோடு. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நிறைய எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இதெல்லாம் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மழை பெய்யும் போது இப்படி ரோட் வந்து இப்படி தான் இருந்தது, ஃபுல்லாகவே தண்ணி. கொஞ்சம் கூட வந்து எங்களால் வந்து வெளியில் எந்த ஒரு இதுக்குமே போக முடியல. பட் ஒரு எமர்ஜென்சினாலும் இந்த ரோட்டில் தான் வந்து நேற்று போயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு எடுத்து அனுப்பிவிட்டு அந்த கிளிப்பிங்கை. ஸோ அவங்களோட சார்பில் போடுறேன். பட் இது வந்து யாராவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சின்ன மலைக்கே வந்து இந்த நெல்லிக்குப்பம் ரோடு, குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு இது இப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு எமர்ஜென்சினால் எங்களால் வெளியில் போகவே முடியாது. ஃபுல் பிளாக்கேஜ், ரோட் ஃபுல்லாக தண்ணி தான் ஓடுது. தண்ணி வழியறதுக்கு எங்கேயுமே இடமே கிடையாது. அவ்வளோ இப்போ நம்ம பார்க்குறது நேஷ்னல் ஹைவே, அதாவது ஹைவேஸில் ஓடுற தண்ணி தான் இது. இது வந்து அருவி கிடையாது, நேஷ்னல் ஹைவேயில் தண்ணி இப்படி ஓடிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து பிளாக்டு டுவர்ட்ஸ் திருச்சி, தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற ஹைவே இது. ஸோ எல்லா வாகனங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே போகணுன்னா இந்த இடத்த தாண்டி தான் போகணும். இது வந்து ஒரு ஏரியோ குளமோ கிடையாது, நேஷ்னல் ஹைவே ஆஃப் தமிழ்நாடு சென்னை. இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே பிளாக்கு. ஒரு சைடு பிளாக் ஆனதால் வாகனம் எல்லாமே இந்த சைடு வருது. ஸோ இந்த ஏரியா யூஸ்வலாகவே கொஞ்சம் மழை பெஞ்சாவே பயங்கரமாக இருக்கும். நேற்று வந்து பயங்கரமான மழை, ஃபுல்லாகவே வந்து பிளாக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாகன ஓட்டிகள் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த மழை நீர் வடியறதுக்கு வந்து ஒரு இடமே கிடையாது. நேஷ்னல் ஹைவேவே இந்த ரேஞ்சுக்கு நேற்று இருந்திருக்கு. இதுவுமே எங்கள் ஏரியா தான், இந்த எங்கள் ஏரியாவோட நேஷ்னல் ஹைவே இது. ஸோ பாருங்கள் நிலமை எப்படி இருக்குது. சென்னை ஒரு ஒரு புயலுக்கே வந்து உடஞ்சி போயிட்டோம். எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் மேடான பகுதியில் நிறுத்தி வச்சுருந்தோம் காரை. ஸோ அதனால் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் ரோடு எப்படி இருக்குது என்ன எதுவுமே தெரியல. பட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். ஓ மை காட், இதில் எப்படி நாங்கள் காரில் போகிறோம் தெரியல. இங்கே பாருங்கள் தண்ணியை எடுக்க விடலடி. போமா காரு, பயங்கர தண்ணி. நல்ல வேலை அந்த ரோட்ல வரல, இந்த ரோட்ல வந்தோம். இங்க பாருங்க, இந்த தண்ணியில தான் போகணும். எல்லாருமே திங்ஸ் அவங்க வந்திருக்காங்க, முடியல. நாங்களும் அதே தண்ணியில தான் போறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எடுக்கல. ஸோ நெட்ஒர்க் எடுக்கல அப்படின்னும் போது கேஷ் தான் கொடுக்கணும். நாங்களும் வந்து கேஷ் கொஞ்சம் எடுத்து வைக்கல. இங்கே வந்து ஜிபே அந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் இருக்குது, அப்படியே இருந்ததால் இப்போ புயலுக்கு அப்புறம் தான் புரியுது, ஓகே நம்ம ஒரு எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வைக்கணும்னு. ஸோ தெர் இஸ் நோ கேஷ். பட் இந்த கடையில் வந்து கொஞ்சம் கார்ட் பேமெண்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். என்ன சக்கரை எவ்வளோ? ஒரு கிலோ
உளுந்து வேணாம். கல் உப்பு எவ்வளோ வருது? 22 ரூபாய். பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு காய்கறி எல்லாமே வாங்கி போட்டோம். இப்போ அதோட வந்து வெளிநாட்டுல இருந்து, வெளிநாடு மீன்ஸ் இலங்கை, மலேசியா, எல்லா இடத்துலயும், சிங்கப்பூர், சகல இடத்துலயும் இருந்து என்னோட கால்ஸ் வந்து ஆஸ்திரேலியால இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கு. கால் எப்படி இருக்கிறீங்க, ஓகேவா? வந்து இப்பதான் அந்த நெட்ஒர்க் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணுவாங்க, அதை ஆன்சர் பண்ணுன்னா கதைக்கெல்லாம் போயிட்டேன். என்னன்னு சொன்னா நெட்ஒர்க் இல்லாததால இப்போ வந்து நெட்ஒர்க் கிடைக்குது, எடுத்து கேட்கறாங்க எப்படி சேஃபா சேஃபான்ட்டு. ஓகே, நான் இப்போ கதைச்சிட்டேன் எல்லாரும், எங்காச்சும் சொல்லிட்டேன். பாதி பிரச்சனை இந்த இடத்துல தண்ணி தேங்கறது. இதோ இந்த பிளாட் தான் பாத்துக்கோங்க. யாருக்கு எனக்கு நம்ம உண்மையதானே சொல்லுவாங்க. உள்ள தண்ணி, உள்ள தண்ணி போயிடுச்சு. கம்பெனிக்குள்ளலாம் வெளியில எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. இது ஒரு கடலை தாண்டிட்டோம், அடுத்து ஒரு பெரிய கடல் எங்க ஏரியா தான். எங்க வீட்டு சைடு போற ஏரியால தான் பெரிய கடலே இருக்கு. ஆக்சுவலி அந்த ஆக்கிரமிப்பு காரணம் வந்து இந்த வேலமா. ஹலோ, கீழம்பாக்கம் கோயம்பேடு எல்லாம் போயிட்டோம். அங்க 33 லட்சத்துல தாராங்களாம். சாக்கடை இல்லாத, சுத்தமா தண்ணி வராத ஒரு ஏரியாவா முன்னால நம்ம எங்கது பயங்கரமா. அந்த தண்ணிய தாண்டிதான் எங்க ஏரியாக்குள்ள நாங்க போய் ஆகணும் கண்டிப்பா. சோ இது வந்து எப்போ சின்ன மழை பெஞ்சாவே இங்க பயங்கரமா தண்ணி நிக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்கூலால. இது வந்து எதுவுமே இங்க வந்து எந்த ஒரு வழியுமே பண்ணல. அதனால வந்து பெரிய பெரும் பிரச்சனையை சந்திச்சு கொண்டிருக்கோம் நாங்க தான். இதுதான் போதே எங்க கார். நீங்கள் அருவியை தேடி போக தேவையில்லை, ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க. ஓ மை காட், ஹவ் யூ வில் டிரைவ். ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு ஆயிடுச்சு. நாங்க எப்படி வீட்டை போய் சேர போறோம்னு தெரியல. ரொம்ப பிளாக்டு, ஃபுல் ரோடு பிளாக்டு. இங்கே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே தண்ணி போகிறது ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் மழைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். பட் இன்னும் ஸ்டில் கரண்ட் எதுவுமே வரல, நெட்ஒர்க் ஃபுல்லாகவே டவுனு, தண்ணியும் காலி ஆகிடுச்சு எங்களுக்கு. தண்ணி வந்து வெளியில் தான் தண்ணி சொல்லியிருக்கோம், பட் மோட்ரு போட்டால் தான் வந்து தண்ணி இருக்கும். அதுவும் இல்லை, வெளியில் கொஞ்சம் சம்ப் இருக்கிறதெல்லாம் அங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். பட் கரண்ட் எப்போ ரெசியூம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் கரண்ட் வந்து விடுவாங்க. பட் எப்படியோ மிதந்து கிதந்து போயிட்டு எங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ குக் பண்ணிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், சமைச்சு முடிஞ்சுது. சமைச்சிட்டோம். இந்த கறி வச்சுட்டு போயிட்டா நான் சிக்கன், கிறிஸ்பி சிக்கன். அவர் வந்து ஏதோ சிக்கனில் ஏதோ கிறிஸ்பியாக வேணும்னு போய் சிக்கனை தேடி வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சேஃபாக இருங்க, நிறைய மெசேஜ் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப 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 நன்றி. என்னோட கணவருக்கு வந்து கால்ஸ் மேலே கால், அவங்க ஊர்லேருந்து காலாக பண்ணிட்டு இருக்காங்க. இனி ஸ்ரீலங்காலேருந்து மட்டும் இல்லை, எங்கேயோ இருந்தாலும் கால் வருது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி சேஃபாக இருக்கியா மச்சா, சேஃபாக இருக்கியா, இல்லை தண்ணியில் போயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணிச்சிங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் சேஃபாக இருக்கோம், நீங்களும் சேஃபாக இருங்க. பட் நிலைமை திரும்புறதுக்கு, நார்மல் ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் 2-3 டேஸ் ஆகும் சென்னை வந்து, பேக் டு சென்னை வர்றதுக்கு. நாங்கள் வந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் வந்து அப்கமிங் வ்ளாகில் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சாப்பாடு இல்லாம நாங்களும்